டெல்லியில் கட்டிடம் மீந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதிலாளர்களும் சிக்கி இருப்பதாக ஆகியுள்ளது. அவர்களை மீட்க தற்போது மீட்பு படையினர் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். கனமழை காரணமாக டெல்லி வசந்த் விகாரில் கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. இடிபாடுகளில் தொழிலாளர்களும் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் அவர்களை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கின்றனர். அவர்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய மரம் ஒன்றும் விழுந்திருப்பதால் அதனை அகற்றும் பணியிலும் தற்போது மீட்பு பணியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கக்கூடும் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட இடிபாடுகளை அகற்றும் பணியிலும் தற்போது பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். டெல்லியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து விபத்தில் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கின்றனர். அவர்களை மீட்கும் பணியானது தற்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படும் நிலையில் மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். மிகப்பெரிய மரம் ஒன்று விழுந்திருப்பதால் முதலில் அதனை அகற்றும் பணியிலும் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் பலத்த மழை காரணமாக நீர்வளத்துறை அமைச்சர் அதீஷி வீட்டை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கனமழை காரணமாக டெல்லியில் கட்டிடம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் இடிபாடுகளை அகற்றும் பணியில் தற்போது மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். இடிபாடுகளுக்குள் தொழிலாளர்கள் இருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை மீட்கும் பணியிலும் தற்போது மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் பலத்த மழை காரணமாக பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து ஆறு போல காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதில் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கின்றனர். அவர்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் பலத்த மழை காரணமாக கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. மிகப்பெரிய மரம் ஒன்று விழுப்பதால் அதனை அகற்றும் பணியிலும் தற்போது மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இடிந்து விழுந்த கட்டிடத்திற்காளர்களும் சிக்கியிருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படும் நிலையில் அவர்களை மீட்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் பல சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பலத்த மழை பெய்திருப்பதன் பல சாலைகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தாழ்வான பகுதிக்கு அளவு தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாக்கே பெரும் தவிப்புக்கு ஆளாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அதில் சிக்கியிருக்கலாம் என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை மீட்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருப்பதால் குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சாலைகளில் வெள்ளம் குளம் போல தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கி இருப்பதால் வீடுகளுக்குள் இருக்க முடியாத சூழ்நிலையும் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் தவிப்புக்கும் ஆளாகியிருக்கின்றனர். டெல்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் வீடு சூழ்ந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பலத்த மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்தும் வெள்ளம் கார்களுக்குள் இருக்க முடியாத நிலையும் காணப்படும். இந்நிலையில் வசந்த் விகாரில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அதில் தொழிலாளர்களும் சிக்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்களை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய மரம் ஒன்று சாலையில் விழுந்திருப்பதால் அதனை அகற்றும் பணியிலும் தற்போது மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பலத்த மழையின் காரணமாக பல சாலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்படுகிறது. டெல்லியில் தமிழர்கள் வாழும் ஜல்லிகார் மதராசி கேம்ப் பகுதியிலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் தவிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மயூர் விஹார் பகுதியிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. பலத்த மழை காரணமாக நீர்வளத்துறை அமைச்சர் அதீஷி வீட்டையும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளன. கனமழையால் டெல்லியில் சுரங்கப்பாதைகள் சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் தவிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். டெல்லியில் அதிகாலையில் 3 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாலையில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவை மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்திருக்கின்றனர். தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதால் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் சென்றிருப்பதால் வீடுகளுக்குள் இருக்க முடியாத சூழ்நிலையும் காணப்படும். ओए आ रहा, रुक जा शूटिंग करो, खाना खाओ तो सर मैं 9:30 बजे घर से निकला हूँ। जो मेरा रास्ता मैं ओखला से आता हूँ और मैं करोलबाग जाता हूँ अपनी जॉब पे। जो रास्ता मेरा 1.5 घंटे का होता है, आज मेरे को, मेरा नाम आमिर अंसारी है। सर जी मेरी समस्या ये है, मैं घर से 9:30 बजे निकला हूँ। जो मेरा रास्ता मेरे को करोलबाग जाना होता है, जो 1.5 घंटे का रास्ता है, अभी मेरे को 1.25 घंटे हो गए और ट्रैफिक, पूरे रास्ते में ट्रैफिक का बुरा हाल है। पानी, जगह जगह पानी भरा हुआ है रास्ते में। गाड़ियां लोगों की ख़राब हो रही है, बस ख़राब हो रही है, बाइकें ख़राब हो रही हैं, ऑटो ख़राब हो रही है। उसकी वजह से ट्रैफिक भी बहुत है और जगह जगह पानी इतना भरा हुआ है, 2-2, 2.5-2 फीट पानी भरा हुआ है। इसमें सरकार को अपनी जिम्मेदारी निभानी चाहिए, LG साहब को अपनी जिम्मेदारी निभानी चाहिए, जो यहाँ के MP हैं उन्हें अपनी जिम्मेदारी निभानी चाहिए, जो यहाँ के विधायक हैं उन्हें अपनी जिम्मेदारी निभानी चाहिए। और सबसे बड़ा अहम रोल जो है वो दिल्ली जल बोर्ड का है, उसे अपनी ईमानदारी से अपना काम करना चाहिए। जहाँ जल भरा हुआ है उसे स्थिर करना चाहिए।